தமிழக அமைச்சரவையில் இன்று இலாக்காக்கள் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பால்வளத்துறை அமைச்சர் பொறுப்பு மனோ தங்கராஜ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது நம்மளோட அமைச்சர் இருக்கு, அவரை எடுக்கலாம். சரி, ஆல்ரெடி நீங்க ஒரு துறையில பணியாற்றிருக்கீங்க, ஐடி. இதுல அதுல என்னெல்லாம் செஞ்சீங்க? அவங்களுக்கு தெரியாத தம்பி, புதிய தலைமுறைக்கு நான் செய்த பணி தெரியலன்னா உண்மையிலே எனக்கு வருத்தமா இருக்கு தம்பி. ஏன்னா நீங்க வந்து எப்போதுமே என்னோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஆட்கள். ஐடி துறை ரெண்டாண்டு காலத்தில் நான் ஒரு எவ்வளவு தூரத்துக்கு வெளியே கொண்டு வந்திருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். அதனுடைய மாண்பு முதல்வர் அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தார். அவர் ஒரு விஷனை செட் பண்ணார். எப்போவுமே ஒரு தலைவர் வந்து என்ன விஷன் செட் பண்ணால் அதை வந்து நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு வந்து அமைச்சர்களுக்கு இருக்கிறது. அந்த படி நாங்கள் சிறப்பாக செயல்பட்டுருக்கிறோம். இப்போ தலைவர் புதிய அசைன்மெண்ட் தந்திருக்காரு, அது திரும்ப எடுத்து நம்ம ஸ்ட்ராங்காக அவர் விரும்பப்படி செய்ய வேண்டியதுதான் சார். பால்வளத்துறையில் இப்போ ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. இந்த குற்றச்சாட்டுகள் நேரத்தில் நீங்கள் அந்த பொறுப்பு இருக்கும்போது அதை எப்படி சிறப்பாக செயல்படுறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எதை திட்டமிட்டுருக்கீங்க தம்பி? என்ன பொறுத்தவரை நான் பாஸ்ட்டை ப்ளேம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆள் இல்லை. அப்போ அப்படி இருந்து இப்படி அது இன்னும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்னட்ட ஒப்படைச்சிருக்கு. தலைவர் அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். ஒரு துறையை சீரமைக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதை வந்து செட்டப்பை சரி பண்ணது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்னன்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக நம்முடைய தலைவர்கள் விரும்புகின்ற விதத்தில் நான் துறை சீரமைத்து மக்களுக்கு நல்லது நடக்கின்ற விதத்தில் நான் பார்த்துக்கணும். சார், இப்போ திடீர் இலக்கா மாற்றுறதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா? இப்போ உங்களுக்கு ஒரு வேற ஒரு துறை கொடுக்கப்பட்டிருக்குது, அதே மாதிரி மேலிருந்து துறைகள்லாம் மாற்றப்பட்டிருக்கு, புதிய பொறுப்பாளர் வந்திருக்காங்க. இதுக்கும் மேலிடத்திலிருந்து ஏதாவது அதாவது பாஜகவோட அழுத்தங்கள் அதில் அந்த ஆடியோ ரிலீஸ் ஏதாவது காரணம் இருக்கு தம்பி? இது வந்து உண்மையில் இது வந்து ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய கேள்வி. என்ன பொறுத்தவரை இப்போ நீங்கள் வந்து ஒரு அமைச்சரவை யார் யார் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய உரிமை, அது மாண்பு முதல்வருடைய உரிமை. அவர் விருப்பப்படுகிற அமைச்சரவை அவருடைய வசதிக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்ளலாம். அப்படி தான் நம்ம காலங்காலமாக நம்முடைய நாட்டில், இங்கே மட்டும் இல்லை, நாட்டில் நடந்துகிட்ருக்கு. அதே போல் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இனி சாதாரணமாக சின்ன சின்ன மாற்றம் வரைச்சுமே அதை அதுக்கு நிறைய ஒரு ஸ்பெக்குலேஷன்ஸ் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. இது சாதாரணமான விஷயந்தான், ஒன்றும் இல்லை. நன்றி சார். தற்போது இலக்கா மாற்றம் அதாவது இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருந்த அமைச்சர் பால்வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல் நம்மளுடைய நிதித்துறை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, தொழில்துறை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இன்று நம்மளோட புதிதாக நியமிக்கப்பட பொறுப்பேற்க உள்ள பால்வளத்துறை அமைச்சர் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் சுரேஷ்குமார்.